ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன வெயிட்டில் இருக்கேன், என்ன மாதிரி சேஞ்சஸ் நான் பண்ண போகிறேன், என்ன ஃபுட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்றதை வாங்க பார்ப்போம். என்னோடய வெயிட் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் 66.2லேருந்து 64.something மெயின்டைன் பண்ணேன். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து இப்போ வெயிட் 66.35 இருக்குது. எனக்கு வந்து இந்த தீபாவளி டைம் அப்போ ஃபாஸ்டிங் ஒத்துக்காமல் வந்து டீஹைட்ரேட் ஆகி ட்ரிப்ஸ் வரைக்கும் போச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துச்சு. அந்த பீரியடில் வந்துட்டு அப்நார்மலாக எனக்கு பசிச்சுட்டே இருந்துச்சு. நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன். என்னால் வந்து ஃபுட்டில் வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரையும் பண்ண முடியலை. சரி ஓகே, நான் விட்டுட்டேன், வெயிட் வந்து நம்ம குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு எப்பயும் போல் வந்து மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் எப்பயுமே மில்க் காஃபி ரெண்டு வாட்டி எடுப்பேன். அதை வந்து இந்த வாட்டி வந்து ஒரு வாட்டி மட்டும் எடுக்கலான்ற பிளானில் தான் இருக்கேன். எடுத்ததும் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கலான்னு இருக்கேன். பிளாக் காஃபி தான் வந்து நான் மார்னிங் வந்து எடுத்திருந்தேன். அன்றைக்கி வந்து நான் வந்து மாப்பிள்ள சம்பா அரிசியும் குதிரவாளி அரிசியும் ஊற போட்டிருந்தேன், அதான் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, அடை தான் பிளான் பண்ணியிருந்தேன். அடையில் வந்துட்டு நான் அரிசி வந்து ரொம்ப கம்மியாக தான் அரிசி ஆட் பண்ணியிருந்தேன். மற்றது எல்லாமே பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை அதெல்லாம் தான் நிறைய ஆட் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதில் சொரக்காவும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், வாட்டர் கண்டென்ட்டு காய். ஸோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்மளுக்கு இந்த அடையில் வந்துட்டு பருப்பு அதெல்லாம் ஜாஸ்தி ஆட் பண்ணதுனால நமக்கு வந்து ப்ரோட்டீன் அதுக்கப்புறமா கார்போஹைட்ரேட் இதிலேயே கிடச்சிரும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் அன்றைக்கி எடுத்திருந்தேன். நான் வந்து எக்ஸசைஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எடுத்ததும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சும்மா ஜாகிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான். எடுத்ததும் நம்ம வந்து ஹெவியாக போனோம் அப்படின்னா பாடி கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் ஏற்கனவே ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அப்போ வந்துட்டு எடுத்ததும் அங்கேயும் வந்து எக்ஸசைஸ் சொல்லித்தரமாட்டாங்க. த்ரெட்மில் வந்து போ சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே வந்து ரெண்டு நாள் வந்துட்டு ஜாகிங்லாம் பண்ணியிருந்தேன் வீட்டிலேயே, அதே தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய தேர்ட் டே. இன்றைக்கி தான் நான் வந்து ப்ராப்பரான கஸ்டமைஸ்டு டயட் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இந்த டேலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு 15-20 minutes பண்ணியிருப்பேன். என்ன இது லூசுத்தனமாக வீட்டில் ஓடிட்டுருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். எனக்கு இருக்கிற ஸ்பேஸை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணலான்றது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ப்ராப்பராக வெளியே போய் தான் வாக்கிங் பண்ணணும், ஜாகிங் பண்ணணுன்ற மைண்ட் செட் எனக்கு டைமும் இல்லை, அதுக்கு என்னால் அது முடியவும் முடியாது. அதனால் வந்துட்டு என்ன மாதிரி கண்டிப்பாக யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்து ஆடாக இருக்கும், நமக்கும் ஆடாக இருக்கும், அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம பண்ணுறது பார்த்தா வியர்டாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு 2-3 நாள் தான் அப்படி இருக்கும். நாலாவது நாள் அவங்களுக்கும் பழகிடும், நமக்கும் பழகிடும். நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுல இருக்கோன்றதில் வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருந்தேன். என்னையும் கிண்டல்லாம் பண்ணாங்கன்னா அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த ரிசல்ட் வரும்போது இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 15-20 minutes பண்ணிவிட்டு நான் வந்து கூல் டவுன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து திடீர்னு வந்து நடக்கிறோம், திடீர்னு உடம்புக்கு வந்து என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும்ல, அதனால தசை பிடிச்சிரும், நம்ம கண்ணாப்பின்னு ஓடுறதுல, அதனால் வந்து கூல் டவுன் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காமல் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ நான் யூஸ்வலாக இதெல்லாம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ திருப்பி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி லஞ்ச் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாலாம் நான் எதுவுமே எடுக்கல. ஏன்னா நான் எடுக்கிற டயட் எல்லாமே கஸ்டமைஸ்டாக தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறேன், அதே தான். ஸோ வீட்டில் இருந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன், கொஞ்சமாக ரைஸு. ஈவினிங் வந்து நான் காஃபி எடுத்திருந்தேன். அந்த டேயில் வந்துட்டு எங்களுக்கு அத்தை வீட்டுக்கு போகிற வந்து பிளான் வந்து இருந்துச்சு. என் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 1 kilometer இருக்கும். சரி நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நடந்து தான் வந்துட்டு போனேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் போது நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். அதனால தான் வந்து சரி நடந்தே போவோன்ட்டு நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம வந்து ரைஸ் தான் எடுக்கணுமா, சப்பாத்தி எடுக்கக்கூடாதா அப்படின்லாம் யோசிக்கலாம். எப்படி வேணால் எடுக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலோரிஸ் பர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் சப்பாத்தியும் எடுக்கலாம். ஆனால் என்ன பர்சனலாக கேட்டால் சப்பாத்தி எடுத்தால் ரிசல்ட் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் கிடையாது. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு நான் வந்து இது பண்ணுறேன். இதுலேயும் நான் வெயிட்டை குறைச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி 62 வரைக்கும் நான் வந்து குறைச்சிருக்கேன், 71 இருந்து.
அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குன்ற தைரியத்தில் தான் நான் வந்து இந்த ரைஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு டின்னர் வந்துட்டு கார்ன் சூப் வந்து இருந்துச்சு அத்தை வீட்டில், ஸோ அதுதான் நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சூப்பு குடித்ததும் செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்டில் வந்துட்டு அரிசி மாவு தோசை தான் இருந்துச்சு, அதுதான் வந்து நான் சாப்பிட்டேன். ரெண்டு தோசை வந்து சாப்பிட்டேன். என் வீட்டில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து ஏதாவது ஒரு டின்னர் எடுத்துருந்துருப்பேன். ஸோ அந்த டேயில் டின்னர் வந்து தோசையில் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே என்னோட வெயிட் என்ன இருந்துச்சு, என்ன மாதிரி ஃபுட் நான் எடுத்துக்கிட்டேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.